सुपरस्टार ரஜினியோட டாப் 5 கூஸ்பம் மொமெண்ட்ஸ். நம்பர் 5 பேட்டர். ஹாஸ்டல் ஃபைட் இன்ட்ரோ சீன் கிளைமேக்ஸில் ராம ஆண்டாலும் நிறைய மொமெண்ட்ஸ் சுவாரஸ்யமாக இருந்தாலும் மகேந்திரன் அவர்களோட சாவு வீட்டில் தேவாரத்தை கொள்கிற அந்த மொமெண்ட்டில் ரஜினி சரோட ஆட்டிடியூட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அது ஒரு டார்க் ஹியூமர் சீனாக இருந்தாலும் ரஜினி சரோட கிரேஸ்னால ஒரு மாஸ் சீன் ஆயிடுச்சு. நம்பர் 4 யந்திரன். சிட்டி கதாபாத்திரம் ரெட் ஷிப் மாட்டின பிறகு வர நிறைய சீன் கூஸ்பம் மூமெண்ட்ஸ் தான். பர்டிகுலராக சொல்லணும்னா பிளாக் ஷீப் சீன். அந்த சீனில் உண்டாகிற டென்ஷனில் சரோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு முக்கிய பங்கு உண்டு. ஒரு குவிக் ஃபேக்ட், அவர் ரோபோ அப்படின்னு சொல்கிற பஞ்ச் டைலாக் ஸ்பாட்டில் இம்ப்ரவைஸ் பண்ணதான். நம்பர் 3 சிவாஜி அண்ட் படையப்பா. ரெண்டு படமும் ஒரு தரமான ரஜினி படத்துக்கான பல மூமெண்ட்ஸோடு இருக்கும். குறிப்பிட்டு சொல்லணும்னா சிவாஜி படத்தோட டீ கடை சீன் அண்ட் படையப்பால் வரக்கூடிய அந்த ஊஞ்சல் சீன். டீ கடை சீனில் சரோட நக்கல் ரொம்பவே ரசிக்கும்படியாக இருக்கும். அதே பே பண்ணிட்டு அந்த 100 கோடியில் கழிச்சுக்கலான்னு சொல்லும்போது ரஹ்மானோட பீச்சையும் அந்த சீனை வேற லெவல் டெலிவேட் பண்ணிட்டு போயிடும். படையப்பால் வரக்கூடிய இந்த ஊஞ்சல் சீனில் ஃபர்ஸ்ட் ஊஞ்சலே இல்லையா, ரஜினி அவரோட துண்டை போட்டு மறைச்சி வச்சிருந்த இன்னொரு சேரை இழுத்து உட்கார்ற மாதிரி தான் டிஸ்கஷனில் இருந்துச்சோம். ஷூட்டிங் ஸ்பாட்டில் இந்த ஊஞ்சலை பார்த்த உடனே அதை யூஸ் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும்னு டீம் சஜஸ்ட் பண்ணதை வச்சு அந்த சீனை கிரியேட் பண்ணியிருக்காங்க. நம்பர் 2 பாட்ஷா. நம்ம இன்னைக்கு ரஜினியோட அசோசியேட் பண்ணுற பல மூமெண்ட்ஸ்க்கு பாட்ஷா தான் முன்னோடி. கொஞ்சம் அங்கேயே பாரு கண்ணா, அந்த சீன் கொகேல ஆண்டனியோட ஆளை இன்ட்ராகேட் பண்ணுற சீன், இன்டர்மிஷன்னு ரஜினி சருக்கே டெய்லர் மேட் பண்ண படம் தான் பாஷா. பட் நாங்கள் செலக்ட் பண்ண சீன் உண்மையை சொன்னேன் அந்த சீன். ஒரு குவிக் ஃபேக்ட், இந்த சீன் தான் பாஷா படத்துக்கான ஸ்டார்டிங் பாயிண்டா. ரஜினி நடிச்சிட்டு இருந்த ஒரு ஹிந்தி படத்தில் வந்த இந்த சீன் அவரை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணதுனால அதை வச்சுட்டு கிரியேட் பண்ண ஸ்க்ரீன் பிளே தான் பாஷாவோட ஸ்க்ரீன் பிளே. நம்பர் 1 அண்ணாமலை. ரஜினி ஒரு மாஸ் ஐக்கானாக மாறினது அநேகமாக இந்த சீனில் தான். சரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அண்ட் தேவாவோட மியூசிக் சீனை எங்கேயோ தூக்கிட்டு போயிடும். எஸ் சவாலில் அண்ணாமலை கதாபாத்திரம் ஜெயிச்சு அசோக் பிரசிடென்ட் பதவியிலிருந்து விளக்குற அந்த சீன் தியேட்டரில் சும்மா தெரியா இருந்திருக்கும். ஒரு குவிக் ஃபேக்ட், அண்ணாமலை படத்தை முதல்ல டைரக்டர் வசந்த் அவர்கள் தான் டைரக்ட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கு. ஷூட்டிங்க்கு ஜஸ்ட் 2 டேஸ் முன்னாடி தான் சுரேஷ் கிருஷ்ணா டைரக்டராக டேக் ஓவர் பண்ணியிருக்காரு. அண்ட் த ரெஸ்ட் ஹிஸ் ஹிஸ்ட்ரி. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தேஜாவு ஃபிலிம் ஒர்க்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.